அன்பு செல்லமே, தப்பு செய்து விட்டோமே என்று கவலைப்படாதே. இந்த உலகத்தில் யாரும் தப்பு செய்வாம தன் தவறை திருத்திக் கொள்வது கிடையாது. உன் வாழ்க்கை இப்படி மாறினத்துக்கு காரணம் நீ என்று நினைத்த கவலைப்படாதே. காலமும் நேரமும் உன் வாழ்க்கையை மாற்றியது. உன்னுடைய கர்மாவும் சேர்ந்து உன்னை பாடாக படுத்தியது. அவ்வளவுதான். பல பேர் சொல்லலாம், நீதான் தப்பு செய்தாய், அதனால்தான் உன் வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று. அதெல்லாம் இல்லை. நீ நினைத்தாலும் நான் உன்னை தப்பு செய்ய விடமாட்டேன். நேரங்கள் உன்னை வாட்டி வதைக்கிறது. யார் சொல்வதையும் காதில் வாங்க வேண்டாம். நான் எப்பொழுதும் உன்னிடம் சொல்வது என்ன, மற்றவர் பேச்சை காதில் வாங்காதே என்பது தானே. அதை எப்பொழுதுதான் நீ மாற்றிக்கொள்ளப் போகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. உலகத்தில் பிறந்தால் 1000 பேர் பேசுவதை நம் காதில் வாங்கித்தான் ஆக வேண்டாம். என்னை மட்டும் என்ன, இங்கிருப்பவர்கள் பேசாமையா இருந்தார்கள். என்னையும் புரிந்து கொள்ளும் வரை எல்லாரும் திட்டினார்கள். தேவையில்லாத வார்த்தையால் என்னை பேசினார்கள். இதையெல்லாம் தாண்டிதானே நானும் வந்தேன். எனக்கே இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது, தங்கமே நீ சாதாரண மனிதன், உனக்கு என்னென்ன கஷ்டம் வரும் என்று எனக்கும் தெரியும். அடுத்தவன் பேசுவதனாலும், அடுத்தவன் உன் வாழ்க்கையை கெடுப்பதினாலும் உன் வாழ்க்கை மாறிவிடாத, உன் வாழ்க்கை கீழே போய்விடாத. ஏன், ஏறுபவன் இறங்கக்கூடாதா, இறங்கியவன் வாழ்க்கையில் ஏறக்கூடாதா? எல்லாம் காலம் மாற்றும். எந்த ஒரு பயமும் இல்லாமல் தெளிவாக இருந்தாலே, எவ்வளவுதான் வாழ்க்கையில் இழந்தாலும் எல்லாவற்றையும் விட திரும்ப அதிகமாகவே பெற்றுவிடலாம். எல்லாருக்குமே மனதில் ஒன்று இருக்கும், நாளை என்ன செய்ய போகிறோம் என்று. அந்த பயம் உனக்கு தேவையில்லை. ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை. உன்னை பற்றி கவலைப்பட நான் இருக்கிறேன். நீ எப்பொழுதும் நிம்மதியாக இரு. கவலை இருக்கத்தான் செய்யும். ஆனால் கவலை வரும்பொழுது சாய் பார்த்து கொள்வார் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் கவலைகள் நிலைத்து இருக்காது. சந்தோஷமாக இரு. உனக்காக நான் இருக்கிறேன். உன் பொறுப்புகள் எல்லாம் நான் எடுத்து செய்கிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.